ஹாய் ஒரு சோதர சரியில் இன்னைக்கு எபிசோட அப்படியே பார்க்காங்க. பேபி வீட்டுக்கு கூடி வர பாருங்க. மினியோட தாத்தா பாட்டி, மினியோடைய லவ்லி அத்தை, மினியோடைய மாமா இவங்க குடும்பம் வந்து நேபி வீட்டுக்கு கூடி வர பாருங்க. அவங்க எல்லாரும் நேபி வீட்டை பார்த்துட்டு மினி வீட்டுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அப்படி ஹாப்பியா இருக்கும்போது இந்த சந்தோஷத்தை வந்து செலிப்ரேட் பண்ணணும் சொல்லிட்டு ஆண்மன் வீட்டுல வந்து ஒரு பார்ட்டி செலிப்ரேட் பண்ண போறாங்க. மினியோட குடும்பத்தார் அப்படி செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நேபி வந்து பேபிக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலான லவ் ஜோஷியம் பார்க்க போறாங்க. நேபி வந்து பேபிக்கு என்ன சொல்றாங்க, உங்களுடைய வாழ்க்கையில வந்து நீ கஷ்டங்கள் பட்டு இதுக்கு பிறகு நீ வந்து உங்களுடைய லைஃப்ல வந்து நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க போற, உங்களுடைய வாழ்க்கையில வந்து லவ் வர போகுதுன்னு சொல்றாங்க. லவ்ன்ற ஒரு விஷயம் வர போகுதுன்னு சொல்றாங்க. நேபி வந்து இது மாதிரி வந்து பேபிக்கு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அதை வந்து நம்மளோட அனுமான் வந்து கேட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்காருங்க. நேபி போனதை நினைச்சு பேபி வந்து தனிமையில போயிட்டு அவங்க பாத்தீங்கன்னா வந்து அனுமனை நினைச்சு ரொம்ப ரொமாண்டிக்கா ரொம்ப லவ் ஃபீலிங்கோட அனுமன் நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்மளோட பேப் இந்த சீன் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக ரொம்ப அமேசிங்கா இருக்க போகுதுங்க. அசோக் தன் ஃபேமிலி வந்து அந்த விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த வழி வேதம் தாங்க முடியுமா காத்து குடிச்சு துணி பழத்து கனி வராருங்க. மாட்டு வந்து மினி என்ன சொல்றாங்கன்னா, மினி பேப்டைய குக்கியுடைய கடைசியை வந்து நம்ம சோஷியல் மீடியா அப்லோட் பண்ணல, அந்த விட வந்து 2 மில்லியன் வியூஸ் வருது சொல்றாங்க. அந்த சந்தோஷமான விஷயம் கேட்டு மினி வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அந்த சந்தோஷமான விஷயத்த மினி வந்து பேசுன்னு சொல்றாங்க. சொல்றது மட்டும் இல்லாம பேசு நீ ஒரு மிகப்பெரிய ஒரு செலிபிரிட்டா மாட்டேன்னு சொல்றாங்க. அந்த தருணத்தை பாத்தீங்கன்னா மீதா விஷயத்தை கேட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. ஹாப்பியா இருக்கக்கூடிய மீதா வந்து இது மூலியமா நீங்க வந்து உங்களுடைய பிசினஸ் வந்து டெவலப் பண்ண சொல்லிட்டு மினிக்கும் பேஸ்க்கும் ரொம்ப சூப்பரான ஐடியா கொடுக்குறாங்க. இதுக்கு பிறகு பவித்ர சீல ரொம்ப சூப்பரான சீன்ஸ்ல வர போகுது. அதை பத்தி நெக்ஸ்ட் எபிசோட் அப்டேட் சொல்றேன். இதே மாதிரி பவித்ர சீலோட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரொமான்டிக்கான அப்டேட் சொன்னீங்கன்னா மறக்காம நம்ம ஜேடிவி ஜெய் என்டர்டைன்மெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் பண்ணி இருக்கீங்க. நெக்ஸ்ட் எபிசோட் அப்டேட் உங்களுக்கு மீட் பண்ற வரைக்கும் உங்களுக்கு விடுக்கிறது நான் உங்க மெம்பரி ஜெய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.